ஒரு பையன் வேலை முடிச்சு டெய்லி வீட்டுக்கு போறப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவனும் டெய்லி அந்த பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதம்னு இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சடன்லியா அந்த பையன் அந்த குட்டி பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டான். அப்படி ஒரு விஷயம் நடந்ததையே அவன் மறந்துட்டான். அந்த பையன் வேணா இதை மறந்துருக்கலாம், ஆனா ரெண்டு மாசமா டெய்லி எனக்கு சாக்லேட் கொடுத்த அந்த அங்கிள் இப்ப ஏன் எனக்கு சாக்லேட் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற அந்த ஏக்கத்திலேயே ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி பொண்ணு டெய்லி அந்த கேட்டையே பார்த்துட்டு இருக்குமா. நான் ஏன் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்லயும் இப்படி தாங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து அளவுக்கு மீறின அன்பு நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ரொம்ப ஈஸியா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த அன்பை எதிர்பார்க்கிற நாம சடன்லியா அவங்க கிட்ட இருந்து அதை கிடைக்கிறது நிக்கிறப்போ ரொம்பவே உடைஞ்சு போயிடுறோம். மறுபடியும் அந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். இதுதான் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்குது.